பிரைஸ் லார்ட். இந்த அருக்கா சீரீஸ் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷமாக இருக்கிறது. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை பார்த்து, என் ஆத்மாவும் ஆண்டவரே, உன்னோட சரீரமும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கின்றது ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களை இருதயங்களை ஆண்டவரே உமக்கு நேராக எடுத்து ஆண்டவரே உம்மை ஏறெடுத்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே, யூ ஆர் எவ்ரி திங் ஃபார் அஸ் ஓ லார்ட். அப்போ உங்களை தவிர்த்து வேறு ஒரு நல்ல காரியம் இல்லையாண்டே, யூ ஆர் தி குட் திங் ஃபார் அஸ் ஓ ஃபாதர். அப்படியே கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுவோம், என் ஆத்மாவும் சரீரமோ ஆண்டவர்க்கே சொந்த, இனி வாழ்வது நானல்ல, இன்னில் இயேசுவாகின்றார். உண்மையா சொல்லாமா, என் ஆத்மாவும் சரீரமோ ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, இன்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையினால் அர்ப்பணித்தேன், இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையினால் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளோம் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் தீரு சித்தம் என் நன்றாட உணவையா, நான் தப்பாமழும் பாதம் இனி எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லுமாம், என் அப்பாவும் தீரு சித்தம் என் நன்றாட உணவையா, நான் தப்பாமழும் பாதம் இனி எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையினால் அர்ப்பணித்தேன், இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையினால் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமோ ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஒருமுறை சொல்லுவோமா, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே நீ வாழ்வது நாங்கள் இல்ல அப்பா நீரே எங்கள் வாழ்கிறீர் ஆண்டவரே யூ ஆர் இன் அஸ் ஓ லார்ட் யூ ஆர் லிவிங் இன் அஸ் ஓ லார்ட் ஃபாதர் வி வாண்ட் தேங்க் யூ நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமென் 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 Praise the Lord. Praise the Lord. In the Aruka series, le ungalai sandhippadhu miginda sandosham. So happy to meet you through this Aruka series. Ovvoru naalum pudhiya pudhiya karathai namba kattukondirukkom. Every day we learning new things. Indrikku jabathu kuruthu. Today we going to see about prayer. Paathukondirukkom. We going to see. Indrikku today இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். How to pray continuously. உங்க வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது So when you pray continuously, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God will give you great blessings. அந்த அதிகாரத்தை பார்க்கலாம். Let's see the verse. 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் Chapter 5 16ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. Verse 16 says like this. எப்போதும் சந்தோஷமா இருங்கள். Rejoice always. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray continuously. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். So we need to pray continuously in our life. உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனை இருக்கும். There be a lot of problems. அநேக போராட்டங்கள் இருக்கும். There be a lot of obstacles. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது But God expects us இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். To pray continuously. நீங்க அநேக பேர் கேட்கலாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணா எனக்கு என்ன நடக்கும்? You may ask me what's the point of praying continuously. இது மூலமா எனக்கு என்ன காரியம் நடக்கலாம் என்று நீங்க கேட்கலாம் என்னோடு. You may ask us what's the point of praying continuously. இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு சில காரியத்தை சொல்லலாம் இருக்கிறேன். But I want to share to you something. சங்கீதம் In Psalms 91 91ஆம் சங்கீதம் 91 இரண்டாம் வசனம் அப்படியே சொல்லுகிறது. Verse 2 says like this. அவர் உனக்கு அடைக்கலமும் He is our refuge. அவர் உனக்கு கோட்டையும் Our fortress. உனக்கு நம்பிக்கையாய் இருப்பார். And he is our hope. நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது So when we pray, உனக்கு நம்பிக்கையாகவும் He will be our hope. அவர் கோட்டையாகவும் Our fortress. அவர் தேவனாக And our God. அவரோடு கூட இருப்பார். He will be with us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? எத்தனை பேர் இடைவிடாமல் ஜெபம் பண்ண போறீங்க? How many are going to pray? continuously உங்க வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது so when you pray continuously கர்த்தருடைய மகிமை you will see god's glory கர்த்தருடைய பிரசன்னம் god's presence கர்த்தருடைய ஆலோசனை his guidance அளவில்லாம இருக்கும் with us எத்தனை பேர் என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிக்க போறீங்க how many of you going to pray with us இன்றைக்கு நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது so when we pray continuously கர்த்தருடைய அடைக்கலம் god will be our refuge கர்த்தருடைய கோட்டை he will be our fortress அவருடைய நம்பிக்கையாக இருப்பார் and our hope So இந்த காரியத்தை நீங்க செய்யும்போது So when you do this கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் God will give you a great blessing in your life இன்னைந்து ஜெபிக்கலாம் Let's pray அன்பின் பிதாவே Heavenly Father உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே I want to thank you இன்றைக்கு நாங்க கேட்டபடி Today as we listenly ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணங்களை கற்றுதாங்க Help us to pray continuously ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை நாங்க செய்யும்போது So when we do this Lord எங்க வாழ்க்கையில நீரே எனக்கு அடைக்கலம் அப்பா You will be our refuge நீங்க என் கோட்டையாக இருந்து You will be our fortress என் நம்பிக்கை You will be our hope. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற Those who are listening to this Lord, bless them Lord. அவங்க வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க தக்கதாய். Bring them happiness oh Lord. அவங்க வாழ்க்கையில நீ செய்ய போதுக்கு நன்றி தகப்பனே. We believe that you are going to do this. அவங்களை ஆசீர்வதிங்க. Bless them. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க. Meet all their needs. இயேசு நாம் பிதாவே. In the name of Jesus. Amen. 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 Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இந்த அருகா சீரியஸ் வித் ஓர்ஷிப் வித் வேர்ட் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் இது உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இது மூலிமா நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் மற்றவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் ஸோ இணைந்து ஒவ்வொரு நாளும் உங்களோடு நாங்கள் இருக்கலாம் விரும்புகிறோம் ஸோ அதை நீங்கள் செய்யும்போது கத்துற அவங்களை ஆஸ்வதிப்பாராங்க God bless you. God bless you.